இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் எவ்வளவோ கதைகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன், எவ்வளவோ கான்செப்ட்ஸை பற்றி கருத்துக்களை பற்றி நாம் பேசியிருக்கோம், நிறைய லிவிங் மாடல்ஸை பற்றியும் நாம் பேசியிருக்கோம். அதாவது இந்த காலத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறவங்களுடைய சாதனைகளை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெண்மணியுடைய சாதனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த பெண்மணிக்கு 12 வயசாக இருக்கும்போது அவங்க பிறந்த ஊர் வந்து அகோலாங்கிற ஒரு கிராமம். தலித் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க. 12 வயசாக இருக்கும்போது அவங்கள வந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள விட 10 வயசு அதிகம் வயசு இருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 12 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணியே ஆகணும், நீ அவளை வீட்டில் வச்சுருக்க கூடாது அப்படி இப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வேற வழி இல்லாமல் ஊர் சொல்றதை கேட்டு 10 வயசு இவங்களை விட மூத்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறார், மும்பைக்கு அனுப்புறார். மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த 12 வயசு சிறுமிக்கு தெரியுது தன்னுடைய கணவருக்கு வேலை கிடையாது, அவர் ஒரு ஸ்லம்ல இருக்கிறார். அவங்க என்ன செஞ்சாலும் குற்றம். 12 வயசு சிறுமிக்கு சமையல் என்ன தெரியும், உப்பு ஜாஸ்தி போட்டால் காரம் ஜாஸ்தி போட்டால் கம்மி போட்டால் அடி உத, நித்தம் இது மாதிரியே இருந்தது. 6 மாதங்கள் இந்த கொடுமையை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, 6 மாதம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே நம்ம பொண்ணை போய் பார்க்கலான்னு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் ஆசை ஆசையாக வளர்த்த மகள் இல்லை அந்த இடத்துல. கிழிந்த துணி, குளிக்காத ஒரு உடம்பு, சிரிப்பு இல்லாத ஒரு முகம், பிரகாசம் இல்லாத கண்கள். சே, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அப்படின்னு பொண்ணை இழுத்துட்டு வந்துடுறார். சண்டை போட்டு மாமனார் மாமியார்கிட்ட இருந்து பொண்ணை கூட்டிட்டு தன்னுடைய கிராமத்துக்கே வந்துடுறார். அங்கே வந்ததுக்கப்புறம் நிம்மதி தொடர்ந்ததா அவங்கள அப்படின்னா இல்லை, எல்லாம் உன்னால தான். கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பனுக்கு மரியாதை பண்ணாம மாமனார் மாமியார் பேச்சு சொல்றத கேட்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய, சீச்சி நீ எல்லாம் வாழறதுக்கு லாயக்கே இல்லாத பொண்ணு, உசுரோட இருக்கிறதுக்கே உனக்கு வந்து அருகதை கிடையாதுன்னு எல்லாம் திட்டு. அப்பதான் இவங்க முடிவு பண்றாங்க, என்ன நாம் பண்ணினாலும் 6 மாசம் நாம் பட்ட கஷ்டத்தை பத்தி யாரும் இங்க பேசல, அதை பொறுத்து போகணும், அப்பதான் நீ ஒரு நல்ல பொண் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம செத்து போகலாம் அப்படின்னாலும் நம்மளை கெட்ட பேரோட தான் இவ செத்தா அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கே நான் சாகணும், எப்படி பார்த்தாலும் என்னோடது தான் தப்பு அப்படின்னா நான் உயிரோடவே இருந்துட்டு போறேன், அந்த தப்பு தப்பாவே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு இந்த எனர்ஜி, இந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட, எது நான் உசுரோட இருந்தாலும் இறந்து போனாலும் பொறுத்து போகலை நான் அப்படின்னு என்னதான் நீங்க சொல்ல போறீங்க, எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வந்து இந்த வார்த்தை தான் விதைச்சிதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தன்னம்பிக்கையோடு அவங்க திரும்ப மும்பைக்கு வராங்க. ஒரு டெய்லரிங் கடையில் வேலைக்கு சேர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்குறாங்க. முதல் முறையாக 100 ரூபா நோட்டை அவங்க பார்க்குறாங்க. கல்யாணங்கிற இடத்துல ஒரு வீடை வாடகைக்கு பிடிக்கிறாங்க. கிராமத்தில் இருந்து அவங்க குடும்பத்தை இங்கே வர வச்சு அவங்க வாழறாங்க. அந்த டெய்லரிங் வருமானத்தில் என்ன அவங்க வந்து அவங்களால முடியுதோ அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விபத்தில் அவங்களுடைய சகோதரியை அவங்க இழந்த அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, நாம் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதனால் ஒரு லோன் ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அதில் நல்ல வருமானம் வருது, சொந்த கம்பெனிங்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை, ஊக்கம். யாருக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுடைய ஐடியாஸை தைரியமாக அவங்க செயல்படுத்தலாம். நல்ல நிலைமைக்கு இப்போ குடும்பம் வருது, அதாவது அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து உயர்ந்திருக்கு. ஆனால் அவங்க மட்டும்தான் உயர்ந்திருக்காங்க, அவங்கள மாதிரியே நிறைய பேர் போராட்டம், தினமும் போராட்டத்தோடு வாழறாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு கஷ்டமாகி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்து அவங்க வந்து நிறைய பேருக்கு லோன் வாங்கி கொடுத்து நிறைய சுய உதவி குழுலாம் ஆரம்பித்து மற்ற பெண்களும் மற்றவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் இவங்க உயர்த்துறாங்க. இவங்களுக்கு இருக்கிற நல்ல பேர், அந்த ஏரியாவில் இவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கேள்விப்பட்டு காமினி டியூப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுங்க நீங்கள் அப்படின்னு கேட்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 140 கேஸ் லிட்டிகேஷன்ஸ் அந்த கம்பெனி மேலே, 116 கடன், 116 கோடி கடன்.
எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, இதுக்கு நீ போய் இந்த கம்பெனிக்கு நீ வந்து உதவி பண்ண போனேன்னா தற்கொலைக்கு நிகரது, வேண்டாம். ஆனால் இவங்க வந்து அந்த கம்பெனியுடைய கடனையோ இல்லை அந்த கேஸு நம்பரையோ அவங்க பார்க்கல, அந்த கம்பெனியை நம்பி 500 குடும்பங்கள் வாழறத தான் அவங்க பார்க்குறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பேங்க்கு லோனை ஏற்பாடு பண்ணுறாங்க, தைரியமாக போய் நிதியமைச்சரை மீட் பண்ணி அந்த கடனை பாதியாக குறைக்கிறாங்க. பேங்க்கெல்லாம் நிதியமைச்சர்கிட்ட இவங்க பேசின உடனே பேங்க்காரங்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு மேலும் லோன் தரோம், ஆனால் அந்த கடனை நீங்கள் வந்து 7 வருஷத்தில் அடைக்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு டீலிங் போடுறாங்க. இவங்க இன்னும் ஒரு புத்துணர்ச்சியோட அந்த 500 குடும்பங்களும் சேர்ந்து இவங்க கூட நல்லா வேலை செஞ்சு புது புது ஐடியாஸை ஃபேக்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 வருஷத்தில் அந்த கடனை திருப்பி அடைக்கிறாங்க. 2006 காமினி டியூப்ஸோட சேர்மன் ஆகிறாங்க. 2013 பத்மஸ்ரீ அவார்டே கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க யார் அப்படின்னா கல்பனா சரோஜ், திருமதி கல்பனா சரோஜ். இப்படி எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னம்பிக்கை, ஜெயித்து காமிக்கணும், தனக்குத்தானே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதுவும் பெண்கள் நினச்சா வேறு எந்த சக்தியுமே அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர ஆரம்பிங்க. அந்த சக்தி உங்களுக்கு வேணுங்கிற எல்லா பாதையிலையும் இருக்கிற தடங்களை நீக்கி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.